அதை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாரு?
அவரு தப்போ அந்த ஆளுகிட்ட போய் கேளு, ஐயா இடிக்க சொன்னாங்க இடிக்க சொன்னாங்கன்னு மடக்கி மடக்கி எங்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி, ஆமா இடிக்க சொன்னாங்கன்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டோம். இப்ப சலாஞ்சலாம் சொல்லியிருக்காங்க, எப்படியா சொன்னாங்க விளங்கியா விளக்கிறமா சொல்லு பாரு. அவனை போய் பிடி அவனை விட்டாத கேளு, நான் அவனை விட்டனா பாருங்க, நான் கண்டிப்பா அவனை கேட்கறேன். இவன் போய் அவங்கிட்ட கேட்டான், சொல்லி கொடுத்த ஆளுகிட்ட, அவங்கிட்ட போய் என்ன இந்த மாதிரி நீ போய் அவர்கிட்ட பேசுன்னு சொன்ன, அந்த ஆளுகிட்ட போய் பேசினா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா அப்படி ஒரு ஹதீஸ் நானும் தானே புத்தகத்துல படித்தேன், எனக்கு அவன் சொல்லுன்னு கேட்டோம்னா அவன் சொன்னான், இப்ராஹிம் பாதிட்ட நீயே போன, இப்ராஹிம் பாதிக்கிட்ட நீயே போய் போன, அந்த ஆள் யாரையும் குழப்பில் விடுவான். இல்ல என்னங்க குழப்புற வேலையா இது, நான் என்ன குழப்பியா விட்டேன். ஏங்க அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் இப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் இப்படி இருக்குதுன்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே என்ன குழப்பறதா, இது ரெண்டும் ரெண்டு ஹதீஸும் ஒன்னா சேர்ந்துட்டான் குழப்புது.